கோலக ஆடிகளின் பண்பு பயன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னால அது தொடர்பான சில சொற்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். முன்னாலேயே சொல்லியிருக்கோம், ஒரு கோலக ஆடி என்பது கண்ணாடி கோலத்திலிருந்து உருவாக்கப்படுகிறது. ஒரு கண்ணாடி கோலத்திற்கு பொதுவான மையப்புள்ளி ஒன்று இருக்கும், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த மையப்புள்ளியிலிருந்து எல்லா பக்கமும் சமமான நீளமுடைய ஆரம் காணப்படும். அந்த கண்ணாடி கோலத்தின் மையத்தை வளைவு மையம்னு சொல்றோம். அதிலிருந்து உருவாக்கப்பட்ட கோலக ஆடியின் மையப்புள்ளிய ஆடி மையம் எனவும், கோலத்தின் ஆரத்தை வளைவு ஆரம்னு சொல்லலாம். வளைவு மையம் ஆடி மையத்தை இணைக்கக்கூடிய கோட்டை முதன்மை அச்சுன்னு சொல்றோம். முதன்மை அச்சுக்கு இணையாக வரக்கூடிய கதிர்கள் குழியாடியில் பட்டு எதிரொலித்து முதன்மை அச்சில் எந்த புள்ளியில் குவிகிறதோ அந்த புள்ளிய குழியாடியின் முக்கிய குவியம்னு சொல்லலாம். ஒரு குவியாடியில் முதன்மை அச்சுக்கு இணையாக வரக்கூடிய கதிர்கள் குவியாடியில் பட்டு எதிரொலித்த பிறகு எந்த புள்ளியிலிருந்து வருவது போல் தெரியுதோ அந்த புள்ளிய குவியாடியின் முக்கிய குவியம்னு சொல்லலாம். முதன்மை அச்சுக்கும் முக்கிய குவியத்துக்கும் இடைப்பட்ட தூரத்தை குவிய தூரம்னு சொல்றோம். அந்த குவிய தூரமானது வளைவு ஆரத்தின் பாதிக்கு எப்பொழுதுமே சமமாக இருக்கும். பொருளின் இடத்தை பொறுத்து கோலக ஆடியில் உருவாகக்கூடிய பிம்பங்கள் சிறியதாகவோ பெரியதாகவோ மெய் அல்லது மாய பிம்பங்களாகவோ இருக்கலாம். சமதள ஆடியில் உருவாகக்கூடிய பிம்பங்களை நம்மால் எப்பொழுதும் திரையில் பிடிக்க இயலாது. அத்தகைய பிம்பங்களை மாய பிம்பங்கள்னு சொல்லலாம். திரையில் பிடிக்கக்கூடிய பிம்பங்களை மெய்பிம்பங்கள்னு சொல்றோம். கண்ணாடிக்கு உள்ள தோன்றக்கூடிய இந்த பூனையோட பிம்பத்தை நம்மால ஒரு திரையில பிடிக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. இப்படி திரையில் தோற்றுவிக்கப்பட இயலாத பிம்பங்கள் எல்லாமே மாய பிம்பங்கள்னு சொல்லலாம். ஒரு குழியாடியில் ஈரில்லா தொலைவில் பொருள் ஒன்று வைக்கப்படும் பொழுது அதன் பிம்பம் முக்கிய குவியத்தில் மிகச் சிறியதாக திரையில் தோற்றுவிக்கப்படக்கூடியதாக, அதாவது மெய்பிம்பத்தை உருவாக்குகிறது. பொருளினை சீயை தாண்டி வைக்கும் பொழுது உருவாகும் பிம்பமானது சீக்கும் எஃபிற்கும் இடையில் சிறியதாக அமைகிறது, தலைகீழாக அமைகிறது, மேலும் திரையில் பிடிக்கக்கூடிய மெய்பிம்பமாகவும் கிடைக்கின்றது. பொருள் சீயில் வைக்கப்படும் பொழுது உருவாகும் பிம்பமும் அதே இடத்தில் உருவாகி அதே அளவில் உருவாகி திரையில் தோற்றுவிக்கப்படக்கூடியதாக அமைகிறது. சீயில் உள்ள போது தலைகீழான மெய்பிம்பம் அதே இடத்தில் தோன்றுகிறது. பொருளானது சீக்கும் எஃபிற்கும் இடையில் வைக்கப்படும் பொழுது உருவாகும் பிம்பம் சீயை தாண்டி பெரிய அளவிலான பிம்பமாக, தலைகீழ் பிம்பமாக, திரையில் தோற்றுவிக்கப்படக்கூடிய மெய்பிம்பமாக கிடைக்கின்றது. அதே பொருளானது எஃபில் வைக்கப்படும் பொழுது பிம்பமானது ஈரில்லா தொலைவில் உருவாகிறது, அளவில் மிக பெரியதாகவும் தலைகீழாகவும் மெய்பிம்பமாகவும் அமைகின்றது. அதே பொருளானது எஃப் மற்றும் பீக்கிடையில் வைக்கப்படும் பொழுது எங்கே எப்படி பிம்பம் உருவாகிறது தெரிந்து கொள்ளலாமா? ஆடிக்கு பின்னால் திரையில் பிடிக்க இயலாத ஒரு மாய பிம்பமாக தோற்றுவிக்கப்படுகிறது. குவியாடியின் அனைத்து நிலைகளிலும் தோற்றுவிக்கப்படும் பிம்பம் சிறியதாகவும் திரையில் பிடிக்க இயலாத மாய பிம்பமாகவும் நேரானதாகவும் ஆடியின் பின்னால் கிடைக்கின்றது. குழியாடிகள் பெரிதான பிம்பத்தை உருவாக்குவதால் முகச்சவரம் செய்வதற்கும் ஒப்பனை கண்ணாடியாகவும் பயன்படுகின்றன. ஒளியை நீண்ட தூரத்திற்கு பரவச் செய்வதால் கார்களின் முகப்பு விளக்காக பயன்படுகிறது.
சூரிய சமையற்கலன்கள் மற்றும் மருத்துவத்துறையிலும் குழியாடிகள் அதிக அளவில் பயன்படுகின்றன. மேலும் எதிரொலிக்கும் தொலைநோக்கிகளிலும் குழியாடிகள் பயன்படுகின்றன. வெளிப்புறம் வளைந்து நேரான பிம்பத்தை உருவாக்குவதோடு அகன்ற பார்வை புலத்தையும் தருவதால் குவியாடிகள் வாகனங்களின் பின்னே வரக்கூடிய வாகனங்களை அறிவதற்கும் குறுகிய மற்றும் மலைப்பாதைகளில் வாகனங்களை அறிவதற்காகவும் மருத்துவமனை மற்றும் பெரிய வளாகங்களில் பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் குவியாடியானது பயன்படுத்தப்படுகின்றது.